நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விசிட்டிங் கார்டை கிரியேட் பண்ணுறோம். எஸ்எல்எஸ் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டே கிரியேட் பண்ணலாமே. இப்போது சாதாரணமாக ஒரு ஃபைலோட சைஸ் கண்ட்ரோல் என்ன ஷார்ட்கட்டு பாருங்க, ஃபைலில் கண்ட்ரோல் என்ன போனீங்கன்னா இன்ச்சஸ் இருக்கிறது எம்எம்மாக மாற்றிக்கங்க. எனக்கு எம்எம்மில் தான் ஒரு விசிட்டிங் கார்டோட சைஸ் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ ரெசலேஷன் வந்து இவன் என்ன பண்ணோம், எம்எம்மில் போடும்போது 300 ரெசலேஷன் வைக்கிறேன். இப்போது அதே மாதிரி 90 to 54 ஓகேங்களா போட்டு கலர் சிஎம் வைக்க பிக்சல் பார் இன்ச்சஸ், ஒரு இன்ச்சஸில் தான் இந்த பிக்சல் உக்காரணும் அப்படின்றது. சென்டிமீட்டரில் உக்காரிக்கணும் அப்படின்னா இன்னும் டாட்டுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் இன்ச்சஸில் யூஸ் பண்ணுறோம், பிக்சல் பார் இன்ச்சஸ் ஓகேங்களா. இப்போது ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் வந்துச்சு, பிரஸ் பண்ணிக்கிறேன். பிரஸ் பண்ணிட்டு பிறகு இந்த கேரக்டரு லேயரு எல்லாம் தூக்கிடுறேன். இப்போ இந்த டூல் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த டூல் பாக்ஸ் கூட எனக்கு சில டைம் தேவை, இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம், இல்லை இப்படி எனக்கு போக தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் மறையட்டும்னு நினச்சிங்கன்னா இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது மறையும். இது வரைக்கும் திருப்பி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. இப்போ நான் இது இருக்கட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் டூல் ஷார்ட்கட்டு டி ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டேன். சைஸ் என்ன வேணுமோ மென்ஷன் பண்ணிக்கலாம் முதல்ல கூட, இல்லை அப்புறமா கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். எஸ் டாட்டு எல்லு டாஸ் எஸ் டாட் எல் டாட் எஸ் டைப் ரைட்டிங் ஐஎன்எஸ் டியூடிஇயா போட்டேன். இன்னும் கூட சின்னது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் போட்டு சின்ன என்டர் அடித்தா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதையும் பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறதுக்கு அதே தான். எடிட்டில் போனீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் டி, ஷிஃப்ட்டை பிடிக்கிறீங்க மேலே இந்த முனையில் போட்டு எழுக்கிறீங்க, திரும்பி ஷிஃப்ட்டை பிடிக்கிறீங்க இந்த முனையில் இந்த வரைக்கும் எடுத்துகிட்டு வைக்க என்ட்ரு அடிச்சிட்டேன். சின்ன என்ட்ரு உள்ளே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ சனிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆகும். ஃபாண்ட் இங்கே ரெகுலராக இருக்குது, அதை நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். இதில் கேப்லெட்டராக மாற்றணும் அப்படின்னா அது பாருங்கள் இந்த கேரக்டர் ஸ்டைலெலாம் வரதுக்கு கண்ட்ரோல் டி அடிச்சிங்கன்னா வந்துடும். இல்லைன்னா இந்த பட்டன், இப்போ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது இதோடய ஷார்ட்கட் கேரக்டருடைய ஷார்ட்கட் வரது கண்ட்ரோல் டி போகும் வரும். இப்போ பாருங்கள் ஒரு கேரக்டருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இந்த கேரக்டரில் இருக்குது. என்ன ஃபாண்ட் என்ன மாற்றிக்கலாம், என்ன சைஸ் என்ன மாற்றிக்கலாம், இந்த வகையில் கேப் எவ்வளோ வேணும், லூஸ் வெரி லூஸ் டைட் வெரி டைட்லாம் போகிறோம் தெரியுமீங்களா, அதை வந்து நம்ம மேனுவலாக மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து இந்த லூஸு டைட் எல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆல்ட்டை பிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு ஏறோ இருக்குது பார்த்தீங்களா, இது பண்ணிங்கன்னா அது குறையும் ஏறும் பார்த்துக்கிட்டீங்களா. ஆல்ட்டு ஆல்ட்டு ஷார்ட்கட்டு நமக்கு மேக்ஸிமம் இதை என்ன பண்ணுறோம் நம்ம ஜீரோலேயே வச்சுக்கலாம் ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் வித்து ஹைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஒரு 150 கொடுங்களா, கொஞ்சம் பெருசாகுதுங்களா, இல்லை எனக்கு ஹைட் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 சின்னதாகும் பாருங்கள். இப்போ ஜீரோ ஊற்றுட்டேன், இது 90 இல்லை 80 அழுத்துதா, ஆ இது ஓகே. இப்போது ரெண்டு எழுத்துக்கு இடையில இந்த ஒரு எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் கொஞ்சம் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஏற்றும் தெரியும் பாருங்கள், மேலே கீழே ஏறுதா இறங்குதா. ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ண முடியும். கலர் தரணும்னா மொத்தமாக கண்ட்ரோலே கொடுத்துட்டு மொத்தமாக இங்கேயே போய் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான கலர் நம்ம ஏற்றுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கலர் இருக்கும் ஓகேங்களா. இப்போது முன்னே வந்து இந்த எல்லோ வந்து டிஸ்பிளே ஆச்சு, நம்ம என்ன கலர் அங்கே இது இப்போ இந்த இடத்துல கலர் என்ன தரமோ அதை கூட எடுத்துக்கோம் சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் ஆமாம் இங்கே இருக்கிற தான் தரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற கலர் நம்ம தரணும் அப்படின்னா அது பாருங்கள் இங்கே போய்ட்டு தேவையான கலர் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வச்சிங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆகும். டெக்ஸ்ட்டு கலர் தரத்துக்கு நிறையா வலிக்குது. இப்போ செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ கண்ட்ரோலே கொடுத்துட்டு இந்த இடத்த 100 ஆக்கிறேன் நான் ஓகேங்களா. இப்போது இந்த பாருங்கள் போல்டா, இன்னும் கொஞ்சம் இருக்குது பிளாக்கே போல்டு தான், அதோட போல்டா இதா இட்டாலிக்கில் இட்டாலிக் ரெண்டு எல்லாமே கேப்லெட்டரில் கேப்லெட்டரில் மாற்றி கொடுத்துருவோம் ஓகேங்களா. இந்த பட்டன்லாம் வந்து அடிஷ்னல் ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் தொட்டு டேக் தரும் இது மட்டும் வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன பட்டன் இருக்குது, மேலே அந்த படங்களை பார்த்தாலே தெரியுது. இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்டு, இது சப்ஸ்கிரிப்ட், இது அண்டர்லைனு, இது அண்டர்லைனுக்கு இல்லாமல் சென்டரில், இது வந்து பேசிக் எல்லாருக்குமே. இது வந்து என்னென்னாக்கா ஒரு இது வந்து சின்னதாகும் சின்னதாகிச்சு பாருங்க. ஆமாம் அதுக்கு தான் ஆஹா கேப் லெட்டர்லேயே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் சென்டென்ஸ் பெருசாக இருக்கும், மற்றெல்லாம் சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி இந்த கேப் லெட்டரில் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக வச்சுட்டேன், இதை இப்போ இதை சின்னது பண்ணுறேன் சைஸ் இங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் நிறைய இதில் தான் வந்து ஆமாம் அதனால் அதை ரெடி பண்ணிக்கிறீங்க. இந்த என்ன சைஸ் கொஞ்சம் வேணா கூட கொஞ்சம் 150 தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இது தூக்கினது. இப்போது இந்த டெக்ஸ்ட் டூல் உள்ளே கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல போது டெக்ஸ்ட் டூல் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அது மூவ் டூல் மூவ் பண்ண முடியுது பாருங்கள். இங்கே இருக்கும்போது டெக்ஸ்ட் டூல் இருக்குதா அந்த டூலோட அந்த வியூ பாருங்கள் இந்த இடம் கொஞ்சம் அது வெளியே வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் அது கரெக்டாக டெக்ஸ்ட் டூலில் தான் இருக்குது. அது கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா மூவ் டூலாக மாறிட்டு பாருங்கள் நவுத்தலாம் இங்கேனா நவுத்தலாம். இப்போ என்டர் அடிச்சிட்டேன், சின்ன என்டர் அடிச்சுனா முடிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம், அதாவது செலக்டில் போயிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ. இப்போது மூவ் டூலுக்கு மாறணும்னு வச்சிங்களேன், மாறினோடனே எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இங்கே இருக்கும். நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூலுக்கான ப்ராப்பர்ட்டி மேலே வந்துடும்.
எந்த டூல்னால் யூஸ் பண்ணுங்கள், அந்த டூலுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கா இருக்காதுன்னு பாருங்கள். வருதுங்களா? இப்போது நம்ம மூவ் டூல் எடுத்தோன்னே அலைன்மெண்ட் இருக்கும், அலைன் வெர்டிகல் சென்டர், சென்டர் ஆயிடுச்சிங்களா, பேஜோட சென்டர் இப்படி இப்படி சென்டர் ஆயிடுச்சு. ஓகே, டி செலக்ட், கண்ட்ரோல் டி, டேப் வச்சுங்க, பத்து தடவை சொல்கிறத கண்ட்ரோல் டி. இப்போ இந்த இடத்துல இந்த ஒன்றுன்னு காட்டுது பார்த்தீங்களா, இது எனக்கு போகணும்னு அப்படின்னு வச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஹெச் அடிச்சிங்கன்னா போயிடும். அது ஸ்லைஸில் அதில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், கண்ட்ரோல் ஹெச் அடிச்சிங்கன்னா அது போயிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுமோ அதை அப்படியே காட்டும், எடுத்து விட்டுறேன். பிளாக் இருக்கிறத எடுத்துட்டு நேரோவோ இல்லை ரெகுலராக வந்துடுறேன். அட்ரஸ் நம்பர் 3/1 சின்ன வீதி புதுப்பேட்டை குடியாத்தம். இப்போ பாருங்கள் தள்ளி போயிடுச்சு, 150 கிறதவ 100 மாற்றிக்கிறேன், டெல்டா மட்டும்தான். ஓகே, ஓகேங்களா, சின்னதாக கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன். சைஸ் 14 இருக்குது, அதை ஒரு 9 கொண்டு வந்துட்டேன். குடியாத்தம் கரெக்டுங்களா, விஎல்ஆர் டிஸ்ட், ஓகே, வெள்ளூர் டிஸ்ட் நடிக்கலாம். ஓகே, இது இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. திருப்பியும் சென்னை என்டர் முடிஞ்சதுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், அந்த கீழே சென்னை என்டர் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கட்டம் போடுறேன். இது ரொம்ப கீழே கதைன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சி லைட்டாக மேலே பிடிச்சிட்டு வந்துச்சிங்களா? ஓகே, அலைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போது ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். லேயர் க்ரியேட் பண்ணுறது 2-3 வழிக்கு தானே, நான் ஷார்ட்கட்டில் போகிறேன். இல்லை எனக்கு ஷார்ட்கட்லாம் இப்போ வேணாம்னு நினச்சிங்கன்னா லேயரில் போகிறீங்க, நியூ லேயரில் போகிறீங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டு லேயர். ஓகே, கலர் என்ன கலர் வேணும் நமக்கு, கீழே வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். ரெட் கலருக்கு என்ன கலர் தெரிஞ்சிச்சுன்னா கலர் ஃபில் பண்ணலாம். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா தான் அது லேயராக க்ரியேட் ஆகிருக்கும், அது வரைக்கும் அது லேயர் கிடையாது. F7 அடிச்சுனா லேயர் க்ரியேட் ஆயிருக்குங்களா, மேலே ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், மூணு தனித்தனி லேயர். இப்போ இந்த லேயர் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பேக் இது கீழே தான் அந்த எழுத்துக்குது. என்ன பண்ணுறது, அந்த லேயரை பேக் கொண்டு போனோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட்னு சொன்னால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் போட்டு அந்த பீக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்குறியீடு, ஓகேங்களா, அதை அடிச்சுட்டு இதை டிசெலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கணும். முதல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் அடிச்சிங்கன்னா வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக மேட்ச் ஆகலை. இப்போ இங்கே இருக்கிற ரெண்டு கலரு நம்ம போய் ஒயிட்டு மாற்றணும். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல டீஃபால்ட்டாக பிளாக் கலரும் ஒயிட் கலரும் வரணும். கீபோர்டில் வெறும் டி அடிச்சினா மாறிடும், அது டபக்குன்னு வந்துடும் பாருங்க. ஆமாம், டீஃபால்ட் கலர்ன்றது பிளாக் ஒயிட்டு தான், அது அங்கே டி அடிச்சினா வந்துடும் அந்த கலர் ஃபேலட்டில். எனக்கு இந்த பிளாக்கை கீழேயும் ஒயிட் மேலேயும் வரணும் அப்படின்னா எக்ஸ் அடிச்சினா மாறும் அப்படியே டக்குன்னு. எந்த கலராக இருந்தாலும் எக்ஸ் அடிச்சிங்கன்னா மேலே கிளம்ப மாறினே இருக்கும், ஓகேங்களா. டீன்றது டிஃபால்ட் கலரு, இப்போ இந்த கலரில் நான் இந்த இடத்துல இந்த கலர் வந்துட்டால் கூட சரி. இப்போ எக்ஸ் அடிச்சினா பாருங்கள், அது கீழே போகும், இது மேலே வரும், அதனால் டி வச்சுட்டான், எக்ஸ் அடிச்சினா கீழே வந்துடும். இந்த எழுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் இல்லை, அது அப்படியே டிஃபால்ட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆகிட்டுருக்கும் இது வரைக்கும், ஓகேங்களா. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த லேயர், இப்போ இந்த லேயருக்கு பக்கத்தில் மேலே சின்னதாக ஒரு கோடு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டீஃபால்ட் சின்ன கலரில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், இப்போ அங்கே பாருங்களேன், அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், F1 ஒரு ஆட் எ லேயர் ஸ்டைல்னு ஒன்று காட்டுது, போகிறோம் ஸ்டோக்குன்னு ஒன்று தரோம். கொடுத்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ரெட் கலர் தான் இருக்கும், நம்ம அதை கொஞ்சம் வேறு கலராக மாற்றிக்கலாம், லைட் கலராக மாற்றிட்டு. இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் பார்த்துட்டு, ஓகே வந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டோக்கை தனியாக சின்னதாக தெரிந்து பாருங்கள், ஜூம் டூல் வச்சு ஜூம் பண்ணி பார்க்கலாம். தெரிதுங்களா அந்த கலரை? சரி, ஓகே, இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு வேறு ஏதாவது கலர் கொடுத்துடலாம், உங்களுக்கு தெரிகிற மாதிரி கலர்னால் ஒரு சியான் கலராக கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த கலர் தெரியும். ஓகே, இப்போ அந்த கலர் இதுக்கு கலர் ஃபில் பண்ணுறேன், நல்ல கலராக ஒன்று வேணும், மெஜந்தா சொல்லிட்டு மெஜந்தா. ஓகே, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். திரும்பவும் லாஸ்ட்டாக நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுறோமோ எந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணமோ அந்த டெக்ஸ்ட் தான் நீங்கள் திருப்பி எடுக்கும்போது யூஸ் ஆகும். இப்போ இது தேவையில்லை எனக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா டெல்ட் பண்ணிடுறேன் அந்த லேயரை. திருப்பி கீழே கிறத செலக்ட் பண்ணால் சின்ன என்ட்ரு அடிச்சுட்டு திருப்பி மேலே போய் டைப் அடிச்சுன்னு வச்சிங்களேன், இந்த டெக்ஸ்டோட லேயரோ அதாவது செலக்ட் ஆகிருக்கும், கலர் பார்த்துக்கிட்டேன், ஓகேங்களா. இங்கேயும் கலர் தரலாம், 4 வழி 5 வழிக்கு இது, ஓகேங்களா. செல்லு நான் என் நம்பரே போடுறேன், 9500321273. கண்ட்ரோல் டி அடித்தா அது போயிடும், திருப்பி கண்ட்ரோல் டி அடித்தா வரும், என்ட்ரு அடிச்சிட்றேன். F7 அடித்தா போயிடும், திருப்பி உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு நான் நவுத்துனா மூவ் டூலாக மாறுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தளவு எல்லாத்துக்குமே அந்த கேப்பு வச்சுக்கிறேன், ஒரு 5 மம் கேப் நான் மேனுவலாக எனக்கு புரியறதுனால வச்சுக்கிறேன்.
இது கைட்லைன் எப்படி 5 5 mm வைக்கிறதுன்னு தனியாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை, இந்த இது டெக்ஸ்ட்டு எனக்கு 100 காப்பி வேணும்னு நினச்சின்னு வச்சுங்களேன். இப்போ இது இருக்கிறத ஒரு டெக்ஸ்ட் ஒரு காப்பி வேணும்னா ஆல்ட்டை பிடிச்சிக்கிங்க, தனியாக ஒன்று வரும். ஆல்ட்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா ஒன்று தனியாக வந்துடும். ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஷிஃப்ட்டையும் பிடிச்சிட்டு டேரெக்டாக எழுக்கிற பாருங்க, தனியாக அந்த பக்கம் வரைக்கும் அது ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வரும். ஷிஃப்ட்டை பிடிக்கிறது நேராக வர்றதுக்கு. இப்போ நேம் வலாவன், ஓகே, இல்லை உங்கள் பேரை கூட போடுங்களேன், அங்கே எனக்குது SENTHKUMER, ஓகே, சின்ன என்டர். இப்போ பாருங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு ரெடியாக இருக்குது. இப்போது இந்த லோகோ உனக்கு இது நான் PDFல வச்சுக்கிறேன், அதை நான் வந்து இதில் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் போகிறோம், ஓப்பனில் போகிறோம். நம்மளது லோகோ ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் எடுத்துனாரோம், எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே ஃபைல் கேட்கும், 300 ரெசல்யூஷனாக சிஎம்ஐக்காவாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகிடும். லோகோ ரெடியாக இருக்குதுங்களா? மூட்டூரில் எடுத்துனாரோம், உள்ளேருந்து எத்தனை உள்ளே விட்டுறோம், டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை வந்தோம்னா லோகோ இவ்வளோ பெஸ்ட் வேணுமா, கண்ட்ரோல் டி சின்னது பண்ணிக்கங்க. ஒரு ஓரம் கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு ஓரத்துலேருந்து சின்னது பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போது இது சென்டராக இருக்கான்னு தெரியணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்கிற எல்லா இடமும் செலக்ட் ஆகிடும், அதில் சென்டர் தான், சென்டர் ஆகிடுச்சிங்களா? இப்போது ஆமாம், இப்போ இங்கே தனியாக ஒரு ரெண்டு, இப்போது ரெண்டு இமேஜ் இருக்கும்போது கண்ட்ரோல் டேப் அடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் காட்டும், பின்னாடி பின்னாடி இருக்குது ஃபைல்னு அர்த்தம். கண்ட்ரோல் டேப் இருக்கிற பின்னாடி ஃபைல். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, மூட்டு உள்ளே வச்சுக்கிட்டு இதை பிடிச்சி நேராக இதுக்கு நேராக எழுத்து வந்து உள்ளே விட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி வந்துடும் அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம தேவையான மாதிரி கண்ட்ரோல் டி, எனி இமேஜ், அவ்வளோதான் டவுட்டு. இந்தாங்க டெஸ்க்டாப்பில் ஒன்றுன்ற அந்த சாமி படங்குது இல்லை, இப்போ சாமி படங்குது, எதுனா உள்ளே விடுங்க. ஓகே, கண்ட்ரோல் டி சின்னதாக்குங்க, சாமி மேலே பக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இந்த டைப்ரைட்டிங் ஷீட் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பேக்கில் கொண்டு போனோம் அப்படின்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டாக அந்த பீக் இருக்கிற கணக்குறியீடு தான். இப்போ இதை என்ன பண்ணுறேன், இந்த லேயர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரொம்ப பெருசாக தெரியுது பார்த்தீங்களா, எனக்கு தெரிய வேணாம், இந்த லோகோ பெருசாலாம் தெரிய தேவையில்ல எனக்கு, கொஞ்சம் லைட்டாக மைல்டாக பேக்ரவுண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது பாருங்கள் இங்கே இருக்குது, ஒப்பாசிட்டின்னு ஒன்றுக்குது, ஒப்பாசிட்டி கம்பெனினா கம்மியாகும், கம்மியாகுதுங்களா? எவ்வளோ தேவையோ அவ்வளோ கம்பெனிங்களாம். இப்போது இது இப்படி தான் போய் இங்கே தான் போய் கம் பண்ணமானலாம் இல்லை கிடையாது. கீபோர்டில் 1, 2, 3 ஆச்சிங்கனாலே 10, 20, 30, 40 நாங்கள் வரும் பாருங்கள். 9 ஆச்சுன்னா 90, இப்போ 0 ஆச்சுட்டேன் 100 இருக்குதா, 9 ஆச்சுன்னா 90 வரும் பாருங்கள், 8 ஆச்சா 80, 7 ஆச்சா 70, வேகமாக அடிக்கிறப்போ டபுள் 2, 55 கொஞ்ச நேரம் நான் நிறுத்தி, இப்போ 4 அடிச்சு நிறுத்தன்னா அது 40 நிற்கும், 45 வேணும்னா 1 வேகமாக 45 அடிச்சிங்கன்னா 45 வந்துடும். பின்னாடி பேக்ரவுண்டு 25, பின்னாடி பேக்ரவுண்டாகுது பாருங்கள், அந்தளவுக்கு டல்லாக இருக்கும் அது. இப்போ நான் 10 அடிச்சுக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் அந்த லோகோ இருக்குது, மேலே சாமி படம் இருக்குது. ஓகேங்களா? கலர் கொடுத்துக்குது, ஒரு விசிட்டிங் கார்டு, சாதாரண விசிட்டிங் கார்டு. இது வந்து பேசிக்காக ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி செய்கிறோம், இது பேசிக் விசிட்டிங் கார்டு. இதுலேருந்து நிறைய கலர் ஃபில் பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் இதில் நிறைய வேலை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேயர், அதே லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்குலரே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்குலர் இங்கே எடுத்துட்டேன். இப்போது ரெக்டாங்குலர் வேணாம். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர், ரெண்டு கலர் தரேன். இப்போ பேக்ரவுண்டு சிங்கிள் கலர் கொடுத்து பார்த்தோம். இப்போ இங்கே ஒரு டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேடன் டூல்னு ஒன்று இருக்குது, இருக்குங்களா? ஆமாம். இப்போ ரெண்டு கலர், இங்கே என்ன கலர் இருக்கோ அதுதான் இங்கே காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய கலர் காட்டும், காட்டுதுங்களா? இதுக்கு பேர் வந்து கிரேடன்ட் கலர். ரெண்டு கலர் ஃபில் பண்ணுறது, மூணு கலர் ஃபில் பண்ணுறது, கச்சு கலர்லாம் ஃபில் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி கிரேடன் கலர் நமக்கு தேவையான கலர் இங்கே மாற்றிக்கலாம் போயிட்டு. இப்போ போய் பார்த்துட்டு இப்போ எல்லோ கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எல்லோ லைட்டாகுதுங்களா? ஓகே. இப்போ இந்த கலர் இருக்குது, இந்த கலரை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு காட்டுது, மேலே ஃபெதர் பண்ண மாதிரி. இப்போ இங்கே பிடிச்சி அப்படியே கீழே கீழே ட்ராக் பண்ணுறேன், மேலேருந்து கொஞ்சம் அப்படியே ஃபேடான மாதிரி இருக்குதுங்களா? இது பேக்ரவுண்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் டெக்ஸ்ட்டு உள்ளே இந்த கிரேட் அண்ட் டீல் ஒர்க் ஆகாது. இப்போ இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? ஆமாம். அது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்டில் போடும்போது அது கரெக்டாக காட்டுது. ஓகேங்களா? இப்போது இது தேவையில்லை, கீழே நான் ரெட் வச்சுக்கிறேன், அதனால் மேலேயும் வேறு ஏதாவது ஒரு மைல்டு கலர், நல்லா இப்போ க்ரீனு இந்த மாதிரி ஏதோ சம்திங் கலர் வச்சுட்டு ஃபில் பண்ணுறேன். ஃபில் ஆகிதா பாருங்க. இப்போது இந்த கலரில் இந்த மெஜந்தா சரியாக தெரியல, அப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒயிட்டாக டிண்ட் தரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். அதே தான் F7 போகிறீங்க, ஆட் கலர் ஸ்டைல் போகிறீங்க, ஸ்ட்ரோக்கு தரீங்க. ஸ்ட்ரோக் எப்பவுமே டிஃபால்ட்டாக ரெட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு ஸ்ட்ரோக்கை போய் ஒயிட்டாக மாற்றுறீங்க, அதாவது இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த முனைக்கு விட்டிங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, இல்லை எல்லாமே ஜீரோ அடிக்கிறீங்க. ஜீரோ வச்சிங்கன்னா ஒயிட் கலர் வந்துச்சிங்களா பாருங்கள்.
இந்த ஸ்ட்ரோக் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ பெருசு தேவையோ எவ்வளோ சின்ன தேவையோ நம்ம பண்ணிக்கலாம். இங்கே போட்டு மவுஸை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க இல்லை சின்னதாகிறீங்க தேவைப்பட்டா. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. இந்த நிலைமைக்கு வரணுன்னா எஃப் அடிச்சிங்கன்னா எல்லா வியூ, மூணு வியூ இருக்கும், அதை மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ டூல் பாக்ஸில் இந்த பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் கீழே, இது ஒரு வியூவு, இது ஒரு வியூவு, இது ஒரு வியூ, மூணு வியூ. இதோட ஷார்ட்கட்டு தான் இந்த எஃப். ஓகேங்களா, நம்ம வியூ பார்க்குறதுக்காக அந்த அந்த ஆப்ஷன் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துக்குறோம். இப்போ இந்த மாதிரி வியூவில் தான் நம்ம நேரமாக பார்க்குறோம். இதே மாதிரி இந்த சாந்தகுமாருக்கும் அந்த லேயரில் போயிட்டு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸ்ட்ரோக் போகிறோம், ஒயிட் கலர் எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இப்போது இந்த இடத்துல இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை நம்ம வந்து இந்த கலர் இருக்குது, இந்த கலர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம் காப்பி பண்ணிக்கிறீங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள், இந்த இப்போ இந்த 90 இதை செலக்ட் பண்ணிட்டீங்களா, ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல், இதில் இருக்கிறது அப்படியே அதில் காப்பி, அதில் இருக்கிற என்ன ப்ராப்பர்ட்டி லேயர் ஸ்டைலு, ஆமாம் இதோ இங்கே இருக்கிற என்ன லேயரை நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதோட இன்னொரு ஷார்ட்கட் கேட்டிங்கன்னா ஃபில்டரில் போனீங்க, லேயரில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் லேயர் ஸ்டைல்னு இருக்கும், லேயர் ஸ்டைலில் இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் தான் இங்கே ஷார்ட்கட்டில் கொடுத்து வச்சுருக்கான் லேயர் பாக்ஸில், நம்ம தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஒன்று அண்டர்ஸ்டுட். ஓகே, இது இது வரைக்கும் போதும்.